நம்முடைய மரபு வழிபட்ட உணவு பழக்கம் என்ன, எது எப்படி இருக்கும், இதை நேரடியாக தெரிஞ்சுக்கிற பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட வந்ததுன்னா தான் உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வந்து சத்துகள்ங்கிற கருத்துலேருந்து முற்றிலும் விலகி வந்துட்டு உணவு மருந்து ஒன்று தான், பசிக்கிறப்ப தான் சாப்பிடணும், மூச்சிறைப்பு அல்லது சளி தொந்தரவு இருக்கும்போது பருப்பு கீரை போன்ற உணவுகளை மிக மிக குறைவாக பயன்படுத்தணும் அல்லது புரிதலோடு பயன்படுத்தணும். பாலை கிட்டத்தட்ட நிறுத்திடலாம், டீ காஃபிக்கு வேணால் பால் குடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, தேவை இருந்தால் குடிச்சிக்கலாம். பாலை உணவாக சாப்பிட்றத நிறுத்திடணும். இந்த அப்புறம் தலை குளிக்கணும், இதெல்லாத்தையும் கடைபிடித்த பிறகு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா உடலிலிருந்து சளி வெளியேற தொடங்கும். இப்போ உங்கள் உடம்புல ஏற்பட்ட சளி எதனால்ன்றது இப்போ எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சிக்கலாம், எந்த காரணமாக இருந்தாலும் அது வெளியேற ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த உடலுக்குமான ஒரு இயற்கையான சுழற்சியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உடல் தன்னை குளிர்விச்சிக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்குது. ஒவ்வாத உணவுகளை நிறுத்த சொல்கிறோம், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கன்றோம். இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது சளி வெளியேற தொடங்கும். சளி வெளியேறும் பொழுது நாம் சில சோதனை சாவடிகளை அமைக்கிறோம். அது என்னென்னா மருத்துவமனைக்கு போகிறதில்ல, ஏசியில் தூங்குறது, ஏசியில் படுத்து தூங்குறது. ஏசியில் படுத்து தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியில் குளிர்ச்சி தானே, வெளியில் குளிர்ச்சியாக இருக்கும்போது உடம்பு என்ன செய்யும், இயல்பா உடம்பு தன்னை சூடாக்கும், அப்போ தானே உயிரோடு இருக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து பால் பாக்கெட் மாதிரி ஆகிடுவோம். வெளிலையும் குளிர்ச்சி உள்ளேயும் குளிர்ச்சின்னா பால் பாக்கெட்டு தான், கிடவே கிடாது, அப்படியே இருக்கலாம், மூச்சு தான் விட முடியாது. புறச்சூழலில் குளிர்ச்சி இருந்துச்சுன்னா உடலுடைய அகச்சூழல் வெப்பமாகும், அகச்சூழலில் வெப்பம் ஏற்படும் பொழுது சளி உருகி வெளியில் போகும், அப்போ மூக்கு ஒழுகும், தும்மல் வரும். இப்போ அது இயற்கையாக வெளியேறணும்னா தொந்தரவு இல்லாமல் வெளியேறும். ஒரு கழிவு வெளியேறணும்னா இயற்கையாக வெளியேறுங்க. அது வெளியேறும்போது அணு மலச்சிக்கல் நீங்கள் யோசிச்சுங்க, மலம் தானாக வெளியேறிட்டு இருக்கும் பொழுது அது துன்பமே தராது. அந்த வெளியேற்றத்தை தடுப்பதற்காக வேலை செஞ்சால், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது வெளியேற்றமே துன்பமாக போயிடும், வேதி போகும் அல்லது ரத்தம் வரும் அல்லது வலியாக இருக்கும் அல்லது மூலம் நோயாக மாறும். அப்போ ஒரு கழிவு இயற்கையான முறையில் வெளியேறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். எதையுமே செய்யாமல் உடலோட இயற்கை சுழற்சியை புரிஞ்சுக்கிட்டு குளிர்ச்சியான அறைகளில் தங்குவதை தவிர்த்து, வெந்நீரை தலையில் ஊற்றுவதை தவிர்த்து, உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக சளி வெளியேறும். வெளியேறும் பொழுது சில துணை மருந்துகளை தேவைன்னா எடுத்துக்கலாம். அதில் ஏற்கனவே நான் முகநூலில் எழுதியிருந்தேன், ஜீரகநீர், ஜீரகநீர் அதாவது தண்ணீர் நல்லா காலையிலே கொதிக்க வச்சுட்டு, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பீங்களோ அவ்வளோ தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, சும்மா ஒரு 7 மிளகு, ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டால் போதும் ஒரு நபருக்கு. இந்த தண்ணி ஆறின பிறகு இது ஆற ஆற குடிச்சிக்கலாம், ஒவ்வொரு தடையும் சுட வைக்கலாம் வேண்டியில்லை. இந்த நீர் என்ன செய்யும்னா, உங்களுக்கு இதில் மிளகு இருக்கிறதுனால நல்ல உடலுக்கு தேவையான வெப்பம் உள்ளே உருவாகிட்டே இருக்கும், அதனால் நல்ல சளிக்கழிவு வெளியேறிட்டே இருக்கும், ஒரு அக வெப்ப ஆற்றல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். சீரகம் என்பது மூணையுமே சீர் பண்ணும், வாதம் பித்தம் கபம் மூணையுமே சீர் பண்ணும், இயல்பாக அதில் நீரோட தன்மை அதிகம், அது ரொம்ப நல்லது. அப்போ குடிநீரே உங்களுக்கு மருந்தாக மாறிடுது. இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு தானே, இது நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் இதனால் ஒரு பிரச்சனை வரப்போகிறது இல்லை, நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறது தான். இப்போ அதை மருந்தாக மாற்றிக்கிட்டோம், இது குடிநீர், ஜீரக நீர் என்பது. அப்புறம் மிளகு கஷாயம் என்பது இரவு நேரத்தில் குடிக்கலாம் பொதுவாக, அதாவது மிளகு சீரகம் ரெண்டையும் வறுத்துருங்க, சும்மா ஒரு 7 மிளகு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சீரகம் வறுத்துருங்க, நல்லா சட்டியில் போட்டு வறுக்கணும். அதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், மிளகு சீரகத்தை வறுத்துட்டு நாட்டு சக்கரையை போட்டால் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சணும், அதாவது 1 டம்ளர் ஆகிற அளவு கூட காய்ச்சலாம் நீங்கள், அதான் மிளகு கஷாயம். அவ்வளோதான், இறக்கிட்டு அதில் வீட்டில் ஏதாவது துளசி செடி இருந்துச்சுன்னா துளசி இலை, ஓமவல்லி, வேப்பம் கொழுந்து இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சாரெல்லாம் இறங்கும். தேவைன்னா கொஞ்சம் மறுபடியும் நாட்டு சக்கரை போட்டு இனிப்பாக்கிட்டு அதை குடிக்கலாம், அது மிளகு கஷாயம். இந்த செய்முறையெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது சந்தேகம் தான் கேளுங்க, நான் இது பதிவு பண்ணுறதுனால சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தூதுவளை இலை, தூதுவளை இலையை வந்து ஒரு 7 இலையை நெய்யில் முதல்ல வறுத்துட்டு சாதத்தில் போட்டு பிசையணும், நல்லா ஒரு பிடி சோறு சாதத்தில் போட்டுனோன்னே அப்படி நினச்சிடக்கூடாது, மருந்து ஒரே ஒரு பிடி சோறு 7 இலை, குழந்தைங்களாக இருந்தால் 5 இலையோ 3 இலையோ போதும், நெய்யில் வறுத்து அதை போட்டு பிசைஞ்சிட்டு அப்பளம் மாதிரி வந்துடும், அதை பிசைஞ்சு அந்த ஒரு பிடி சோறை
மென்று சாப்பிடணும், மெதுவாக அப்படியே கரைச்சி முழுங்குற அளவு மென்று சாப்பிடணும். இது மாலை நேரத்தில் ஒரு 5 நாள் செஞ்சால் போதும், இதெல்லாம் அதிகமாக வேண்டாம். மிளகு கஷாயம் 7 நாள் குடிச்சிங்கன்னா போதும். இந்த கஷாயம் இதெல்லாம் வந்து இனிமேல் மாத்திரையை நிறுத்திட்டு இனிமேல் கஷாயம் டெய்லி அப்படின்றதுக்காக இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு போகிற வழி இதெல்லாம். இந்த கஷாயம்லாம் 7 நாள் போதும், தேவைன்னா ஒரு 10 நாள் குடிங்க, அப்புறம் விட்டுருங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு 5 நாள் குடித்தா போதும். தூதுவளை நெய்யில் வதக்கி சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான சளி வெளியேற்றத்துக்கான மருந்து. எல்லாத்த விட மிளகு கஷாயத்தை விட அதிவீரியமான மருந்து, நல்ல உணவும் கூட. அது சளி மட்டும் இல்லை, உடம்போட எதிர்பாட்டிலேயே அப்படி தூக்கி கொண்டு போய் நிறுத்தும். அவ்வளோ அற்புதமான மருந்து அது. சும்மா நம்ம காடுகளெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு, இப்போ காணோம், இப்போ கிடைக்கிது. கொண்டு கீரைக்காரங்கள்லாம் கொண்டு வராங்க, அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. அதில் வந்து முள் இருக்கும் தூதுவளை இலையில், அந்த முள்ளெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது நீங்கள் வதக்கும் போதே அதெல்லாம் முறிஞ்சு போயிடும், அதெல்லாம் நீங்கள் பிசையும் போது அது நொறுங்கிடும். அந்த முள்ளெல்லாம் சேர்ந்து தான் அந்த தாவரம், அதனால் அது நீக்கக்கூடாது. தூதுவளையை மாலை நேரத்தில் இப்படி சாப்பிட்றது, மிளகு கஷாயத்தை இரவு நேரத்தில் குடிக்கலாம். அப்புறம் ஒரு 5 நாள் ரொம்ப தீவிரமான மூச்சிறைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 நாள் ஒரு உணவு பழக்கம் சொல்லித்தரேன். ரொம்ப உங்களுக்கு இப்போ தீவிரமாக இருக்குது, இப்போ மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா மாத்திரையை உடனே நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நான் சொல்கிறத செய்யுங்க. முதல் 5 நாளைக்கு வெறும் கஞ்சி இட்லி இடியாப்பம் குழம்பு இல்லாத உணவு, இது ஒரு பத்தியம். இந்த பத்தியம் வந்து யார் வேணாலும் கடைபிடிக்கலாம், எந்த தொந்தரவு வேணாலும் கடைபிடிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து சளி மூச்சரிப்பு உள்ளவங்களுக்கு 5 நாட்கள் உணவு கட்டுப்பாடு. பசிக்கிறப்பெல்லாம் பசியாக தான் சாப்பிடணும், பசிக்கும் போதெல்லாம் சும்மா கஞ்சி நல்லா பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சுக்கணும். அரிசி கஞ்சியே போதும், சிறுதானிய கஞ்சிலாம் தேவையில்லை. அப்படியே சிறுதானம் பயன்படுத்தினாலும் சாமையை பயன்படுத்தலாம், சாமை தினையை பயன்படுத்தலாம். குதிரை வாழையெல்லாம் சரிக்க அரிசிக்கிறோம். அரிசி கஞ்சினே இப்போ நான் வச்சுக்கிறேனே, அரிசி கஞ்சியே நல்ல ஒரு குழையிற அளவுக்கு வச்சுட்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக, மிளகு கொஞ்சம் அதிகமாக, சீரகம் அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டு பசிச்சுதுன்னா இது இதற்கு ஏதாவது ஒரு துவையல், ஏற்கனவே நான் சொன்னபடி பருப்பு வறுத்த துவையல், கருவேப்பிலை துவையல், பிரண்டை துவையல்லாம் ரொம்ப நல்ல மருந்து. இந்த துவையலை தொட்டுட்டு கொஞ்சம் காரத்தை அதிகமாக வச்சுக்கலாம். இந்த கஞ்சி பசிக்கிறப்பெல்லாம் கஞ்சி இல்லை, கஞ்சி சளிப்பாக இருக்கா இட்லி இல்லைன்னா இடியாப்பம் இல்லைன்னா புட்டு அப்படி இல்லைன்னா கலவை சோறு, அதாவது பிரியாணி மாதிரி. அதான் ஆவியில் வேகணும், சுருக்கமாக சொல்கிறேனே, உணவு வந்து ஆவியில் வேகணும். பிரியாணியெல்லாம் நல்ல உணவு, ஒழுங்காக சமைச்சா, இந்த மசாலாலாம் போடாமல் சமைச்சா நல்ல உணவு. அது சைவமாக இருக்கலாம் அசைவமாக இருக்கலாம், அசைவத்தில் பிராய்லரை மட்டும் தவிர்த்துடணும். இப்போ இந்த 5 நாள் உணவு பத்தியமாக இருக்கும்போது பிரியாணியை கூட தவிர்த்துட்டு வெறும் கஞ்சி ரசம் வகைகள், சூப்பு வகைகள், கஞ்சி இட்லி இடியாப்பம் சூப்பு, இது மட்டுமே உணவு. சூப்பை சும்மா குடிக்கல, சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வயிறு கத்தி மாதிரி இருக்கும் அந்த 5 நாளும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வயிற்றில் காற்றே உற்பத்தி ஆகாது. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் பசிக்கும், மறுபடியும் கொஞ்சம் கஞ்சி குடிங்க, கொஞ்சம் சூப்பு குடிங்க, மறுபடியும் பசிக்கும். வயிறு அப்படி வந்து உங்களுக்கு நல்ல இது வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும், அது சுத்தமாக வெளியேறினதை நீங்கள் நல்லா உணர முடியும். 5 நாள் அப்படி இருக்கும். இப்போ காற்று உடலில் இருக்கக்கூடிய கழிவு காற்று எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் மூச்சிறைப்பு அவ்வளோ குறையும். நீங்கள் நுரையீரலுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கல, ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. என்னென்னா கழிவுகளை வெளியேற்ற உதவி செஞ்சுருக்கிறீங்க, புதிய கழிவுகளை திணிக்காமல் இருக்கிறீங்க, ஆற்றல் மிக்க உணவுகளை கொடுத்துருக்குறீங்க. இப்போ உடம்பு ஆற்றல் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு, ஏன்னா நீங்கள் உணவு செரிக்கவே வேலை செய்யலை, வேலை கொடுக்கல. இதன் கூட சாத்துக்குடி பழச்சாறு ரொம்ப சளி இருந்ததுன்னா தவிர்க்கலாம், சளி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னா சாத்துக்குடி பழச்சாறு, வேறு எந்த பழமும் சாப்பிட வேணாம் இந்த 5 நாள். சாத்துக்குடி பழச்சாறு மட்டும் நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் பசிச்சுதுன்னா நீங்கள் அதையே கூட குடிக்கலாம், வயிறு நம்புற அளவுக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் கூட குடிச்சிடலாம். அதுவும் நல்ல உணவு அது, அது சளி வெளியேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் தொந்தரவு தீவிரமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த பத்திய முறையை நீங்கள் கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் யார்ட்டும் கேட்காதீங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்கா இந்த ஒரு 5 நாள் பத்தியத்தில் இருக்க போகிறேன், அவ்வளோதான், சாப்பிடாமல் இருக்குல்ல, பசிச்சா இதை சாப்பிட போகிறோம். இதை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு மூச்சிறைப்போட வீரியம் நல்லா குறைஞ்சி, மூச்சரிப்புக்காக நீங்கள் எவ்வளோ அவஸ்தப்படுறீங்களோ அந்த அவஸ்தை குறையும், தொந்தரவு குறையும். இப்போ மூச்சரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பற்றி சொல்லணும்னா மாத்திரைகளை நீங்கள் நிறுத்திடலாம், உடனே கண்ணை மூடி நிறுத்தலாம். ஆனால் இந்த இன்ஹேலர் பயன்படுத்துகிற பழக்கம் யாருக்குன்னு ரொம்ப காலமாக இருந்துச்சுன்னா உங்களால் உடனடியாக தூக்கி போட முடியலன்னா தூக்கி போட வேண்டாம்,
ஒரு மருத்துவ முறையிலிருந்து விடுபடும் பொழுது அது ஒரு இலகுவான பயணமாக இருக்கணும், அது கடினமான கொள்கை போராட்டமாக மாறிடக்கூடாது. புரியுதா? லட்சியவாத போராட்டமாக மாற்றிடாதீங்க. அது மருந்தை நிறுத்தணும், மருந்து இல்லாமல் வாழணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அது நல்ல விருப்பம் தான், அது எல்லாருக்குமே வேணும். அந்த விருப்பம் அலோபதி டாக்டர்களுக்கும் இருக்கணும். இல்லைம்மா, அவங்க மட்டும் என்ன எதிரிகளான, எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கணும். இது மனிதனாக பிறந்தால் இந்த சிந்தனை வேணும். மருந்து இல்லாமல் வாழணுன்ற சிந்தனைக்கெல்லாம் யாரும் கொடி பிடிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் அடிப்படை உரிமை, இதெல்லாம் அடிப்படையான உள்ளுணர்வில் இருக்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. உடனே நிறுத்தணும், முடிஞ்சால் நிறுத்துங்க. நிறுத்த முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. இந்த இன்ஹேலர் பயன்படுத்துறது என்ன பிரச்சனைனா, நுரையீரலை செயற்கையாக தூண்டக்கூடிய மருந்து தான் அது. அதில் இருக்கெல்லாம் தூண்டும் மருந்துகள் தான் இருக்குது அது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களாம் வேகமாக ஓடுறதுக்குன்னு போதை மருந்துன்றாங்கல்ல, அங்கே பண்ணாத போதை மருந்து இன்ஹேலரில் பயன்படுத்தினா உயிர்காக்கும் மருந்து, அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான், இதெல்லாம் ஊக்க மருந்து தான். இப்போ நுரையீரலுடைய இயக்கமே அந்த மருந்தை சார்ந்து இருக்குது. நிறைய பேருக்கு நுரையீரலை அந்த கம்பெனிகள் தான் கட்டுப்படுத்துது. ஆமாங்க, உண்மை. சில நிறுவனங்கள் தான் இங்கே உள்ள பல கோடி பேருடைய நுரையீரலை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. இப்போ அந்த கட்டுப்பாட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வரணும்னா முதல்ல மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு இந்த இன்ஹேலரை பயன்படுத்துகிறத ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரும். என்னென்னா, முதல்ல மூச்சரைப்பு வரும்போதே அடிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் விடுங்க, கொஞ்சம் நேரம் அதை விடுங்க. ஏன் விடணும்னா, நுரைய அந்த சுருங்கி விரிஞ்சால் தான் சரியாகும். அது ஏன் வீசிங்னு வருதுன்னா, அது சுருங்கி விரிஞ்சு தன்னை சரி பண்ணிக்குது. இந்த கட்டி போட்ட கையை எடுத்தோடனே மூட்டை தூக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். கையை இப்படி இப்படிலாம் செஞ்சால் தான் ஆகும். அது சுருங்கி விரிஞ்சு கொஞ்சம் போராடுறதுக்கு அவகாசம் கொடுங்க. முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொடுங்க, அப்புறமா அடிச்சுக்கோங்க. அப்புறம் 5 நிமிஷம் கொடுங்க, அப்புறம் அடிச்சுக்கங்க. இதை நீங்கள் செஞ்சாலே சில வாரங்களில் இன்ஹேலர் நீங்களே தூக்கி போட்டுருக்கு, உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியதில்லை. இந்த இன்ஹேலர் பயன்படுத்துறதுக்கான நேரத்தை நீங்கள் குறைச்ச எளிதாக நீங்களே குறைக்க முடியும். எடுத்தோடனே அதை தூக்கி தூரம் வீசிட்டு சரியாகிறவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் அது நடக்கிறதில்ல. நான் இப்போ எல்லாருக்குமானதை சொல்கிறேன். சாமானிய மனிதர்கள் மருந்துகளை நம்பியே வாழ்ந்துட்டோம் அப்படின்ற புரிதலில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஆனால் மாத்திரைகளை நீங்கள் உடனே நிறுத்திடலாம். அப்படி மருந்துகளை நிறுத்திட்டு இன்ஹேலர் போன்ற ஊக்க மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு சளியை பற்றிய ஒரு புரிதலுக்கு வந்துட்டு வாழ்க்கை முறையும் நாம் இப்போ பேசினபடி ஒரு வடிவமைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரே நாளில் நடக்கலைனாலும் சில வாரங்கள் கழித்து நீங்கள் மூச்சு நலம் அடைந்த ஒரு மனிதராக மாறிட முடியும். அப்போ நீங்கள் எந்த வெயிலுக்கும் போகலாம், எந்த ஆற்றுலையும் குளிக்கலாம், எந்த கிணத்துலையும் குதிக்கலாம், எந்த பருவநிலையும் உங்கள் உடம்பு தாங்கும். இது உடனே நடக்கலை, ஒரு வாரத்தில் நடக்கலை, அப்படியெல்லாம் கால எல்லையே வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம நாசமாக போனது வந்து ஒரே நாளில் நடந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய காலம் வேலை செஞ்சுருக்காங்க. பல நிறுவனங்கள் வேலை செஞ்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும். எடுத்த உடனே என்ன, எல்லாரையும் படுக்க வச்சு ஒரு போர்வை போத்தி விட்டு நாளை காலையிலேருந்து நீ எல்லாம் மருந்து கம்பெனி அடிமை அப்படின்னு காலைல எல்லாம் அடிமை ஆகிட்டோமா? இல்லை, நான் அடிமை தான் நம்ம வாயால் நம்ம சொல்கிற அளவுக்கு அங்கே வேலை நடந்திருக்கு. அப்போ நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு காலம் வேணும். அதுக்கு தேவை என்னென்னா, அறிவு இல்லை, புரிதல் வேணும். மறுபடியும் இதை நான் ஒரு அறிவாக மாற்றிக்கிட்டு மிளகு கஷாயம் குடித்தா சரியாயிடும் அப்படின்னு ஒரே இடத்து கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க என்னோடய பேச்சை. ஒட்டு மொத்தமாக ஒரு புரிதல், உடலை பற்றி நமக்கும் இயற்கை சூழலுக்கும் நம்முடைய மரபு வழிபட்ட பழக்க வழக்கங்களுக்குமான உறவை பற்றிய ஒரு புரிதலை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். இதை ஒட்டு மொத்தமாக புரிஞ்சுங்க, பகுதி பகுதியாக புரிஞ்சுக்காதீங்க. என்னோட பேச்சிலேருந்து ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்துட்டிங்கன்னா மீதியெல்லாம் உளுந்துடும். ஏன்னா இது கட்டப்பட்ட வீடு இல்லை, இது மரம். மரத்தை அடியில் எடுத்தால் உளுந்துடும் சொத்தமாக. இது இயற்கையான வழிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு தகவல். இந்த வழிமுறைகளை முழுமையாக தான் நீங்கள் கடைபிடிக்க முடியும். நான் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அது இல்லை, அது வாய்ப்பு இல்லை. இது ஒரு வாழ்க்கை முறை. அதனால தான் இதை வாழ்வியல் மருத்துவம்னே சொல்கிறோம். ஏன்னா மருத்துவனே தனியாக ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை முறையை ஒழுங்காக அமைச்சிக்கிட்டாலே மருத்துவம் தேவையில்லை. மருத்துவம் தேவைப்படுறப்ப நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கலாம்.